ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டுக்குள்ள சேஃபா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வீட்டுக்குள்ள சேஃபா இருக்கேன். இந்த வீடியோல டிவிஎஸ் நிறுவனத்தோட பிரசிடென்ட் மற்றும் சிஇஓ மிஸ்டர் கே என் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்பாச்சி RR 310 பைக்கை முதல்ல லான்ச் பண்ணும்பொழுது இதே மாதிரி இன்னொரு பைக்கை கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த பைக்கை பத்தின ஒரு சில தகவல்கள் வெளிவந்திருக்கு. அது என்னன்னா, 310 சிசியில டிவிஎஸ் அப்பாச்சி RTR 310 அப்படின்ற ஒரு நேக்கடு பைக் கூடிய விரைவில் வரப்போகுது. அந்த பைக்ல RR 310ல பயன்படுத்தி இருக்கிற அதே 310 சிசி கொண்ட இன்ஜினை தான் பயன்படுத்தி இருக்காங்க. சோ இந்த அப்பாச்சி RTR 310 பைக் 34 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 27.3 நியூட்டன் மீட்டர் டார்க்க ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா அப்பாச்சி RR 310 பைக்கும் இதே பவர் மற்றும் டார்க்க தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி அப்பாச்சி RR 310ல என்னென்ன வசதிகள் மற்றும் பாகங்கள் பயன்படுத்தி இருந்தாங்களோ அதே தான் இந்த அப்பாச்சி RTR 310லயும் அதிகபட்சமா பயன்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட விலைய பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு விற்பனையில இருக்கிற அப்பாச்சி RR 310 ஓட எக்ஸ்ஷோரூம் விலை மட்டுமே 2,40,000 ரூபாய் கிட்ட வரும். இத வெச்சு பாக்கும்பொழுது வரப்போற அப்பாச்சி RTR 310 ஓட எக்ஸ்ஷோரூம் விலை மட்டுமே 2,10,000 ரூபாயில இருந்து 2,20,000 ரூபாய்க்குள்ள வரும்னு எதிர்பார்க்கப்படுது. டிவிஎஸ் நிறுவனத்தோட இந்த அப்பாச்சி RTR 310 பைக் KTM நிறுவனத்தோட Duke 390, BMW நிறுவனத்தோட G310R, பெனிலி நிறுவனத்தோட TNT 300 மற்றும் ஹோண்டா நிறுவனத்தோட CB300R போன்ற பைக்குகளுக்கு போட்டியா களமிறங்க போகுது. சரி, இந்த பைக்கை எப்ப லான்ச் பண்ண போறாங்கன்னா, அடுத்த வருடத்தோட இறுதிக்குள்ள லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 2021 வருடத்தோட இறுதிக்குள்ள லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும், இந்த பைக்கோட டிசைன் எப்படி இருக்கும்னு சொல்லவே இல்லையனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக் ஒரு நேக்கடு ஸ்போர்ட்ஸ் பைக். சோ டிவிஎஸ் நிறுவனத்துல ஏற்கனவே இருக்கிற அப்பாச்சி RTR பைக்குகளோட டிசைன் மாதிரி இருக்கலாம், அல்லது RR 310 பைக்கோட டிசைனே ஒரு நேக்கடு ஸ்போர்ட்ஸ் பைக்கா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கலாம், இல்லன்னா RR 310 ஓட டிசைனையும் RTR ஓட டிசைனையும் கலந்த மாதிரி இருக்கலாம். அப்படியும் இல்லனா இந்த பைக்கை புதுவித டிசைன்ல தான் லான்ச் பண்ணுவாங்க. சோ இந்த பைக்கோட டிசைன் எந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.